என் தாய் தந்தையரின் திருவடியையும், ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும், சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வழங்குகிறேன். மேரேஜ் மேட் இன் ஹெவன், செலிப்ரேட்டட் இன் எர்த் அப்படின்னு சொல்லுவான். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது, பூமியில் கொண்டாடப்படுது. ஒரு ஆணுக்கு மனைவி எப்படிப்பட்ட குணவதியாக அமைவார் அப்படிங்கிறது அவருடைய பிறப்பு ஜாதகத்திலே சொல்லப்பட்டது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த மனைவியே வரமாக அமைஞ்சிருப்பாங்க, நிறைய இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் மனைவியே வரமாய் அமையக்கூடிய ஜாதக அமைப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம திருமணத்துக்கு 10 பொருத்தங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம். 10 பொருத்தங்கிறது எதை வச்சு நம்ம பார்க்குறோம்? சந்திரன் அதுன்ற நட்சத்திரம், அதாவது ஜென்மராசி ஜென்ம நட்சத்திரம். பொதுவாக அந்த ஜென்மராசி ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டில் ஜாதகம் வச்சுக்கிற, ஜாதகம் ஜாதகத்தை நம்புகிற, ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 7 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 5.5 கோடி பேர்த்துக்கு ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அப்போ அது எதற்கு சொல்லப்பட்டதுன்னா, தெய்வ வழிபாடுகளுக்கும் அர்ச்சனை செய்கிறதுக்காகவும், கோவில் அர்ச்சனை செய்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த ராசி நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தான் ராசி பலன் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒரு 2% நடந்துட்டாவே அது பெரிய விஷயந்தான். என்னை பொறுத்த அளவுக்கு லக்னத்தை வச்சு தான் ஜாதக பலன் பார்க்கணும், நான் பார்க்குறேன். ஏன், கிரக பெயர்ச்சிகளே லக்னத்தை வச்சு தான் பலன் எடுக்கணும், அதுதான் சரியாக வரும். ஆனால் நிறைய பேர் ராசியை வச்சு தான் கோச்சார நிலைகளையும் கிரக பெயர்ச்சிகளை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, உறுதியாக சொல்கிறேன், உடன்பாடு இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். 10 பொருத்தங்கிறது சந்திரன் அதுன்ற நட்சத்திரம், அதை வச்சு தான் பார்க்கணும். முதல் படி, அதாவது சந்திரன் அதுன்ற நட்சத்திரம், அதை வச்சு தான் பார்க்கணும், இதுதான் முதல் படி. அதுக்கு பின்னாடி ஒரு 30 படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னென்னா, ஒரு 9 கிரகங்களின் நட்சத்திரம் அதன் அதிபதி, கூடுதலாக 12 கட்டம் அதன் அதிபதி, தசாபுத்தி கிரக பெயர்ச்சி, ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 30 மேற்பட்ட விஷயங்களை திருமண பூத்தத்துக்கு பார்த்து ஆகணும். அப்படித்தான் பார்க்கணும். எதனால் அப்படி பார்க்கணுன்னா, அது திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை, குழந்தைகள், செல்வ செழிப்பு, வாரிசுகளோட பெருக்கம், அது சார்ந்த விஷயங்களை நம்ம எடுக்கலாம். சரி, இப்போ ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவார் அப்படிங்கிறத பொறுத்து நான் ஒரு சில விஷயங்களை எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 60% அளவுக்கு இது பொருந்தி வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ, அந்த நட்சத்திர சாரத்தின் அந்த சார அதிபதியின் மூலம், அந்த சார அதிபதியின் மூலம் குணாதிசயங்களை, மனைவியாகப்பட்டவர் தன்னுடைய குணநலங்களை வெளிப்படுத்துவார் அப்படின்னு இருக்கு. அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில் நின்றால், அதாவது உங்கள் ஜாதக நோட்டில் ஜாதக கட்டத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி பாதசார நிலை, பாதசாரம் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது, அதன் அதிபதி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக அதன் அதிபதியோடு குறிப்பிட்டு தான் இருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில் நின்றால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய மனைவி நல்ல அழகான தோற்றம் இருக்கிறவங்களாம் அமைவாங்க. அந்த மனைவி, அப்படிப்பட்ட மனைவி வந்த பின்னாடி தான் அந்த ஜாதகருக்கு, அதான் அந்த கணவனுக்கு நிறைவான பொருளாதாரம், அதற்கேற்ப உயர் பொருளாதார சூழ்நிலையும் ஏற்படும், அமையும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. வாழ்க்கை நிலையே மாறக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தில் வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, எல்லாமே நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும், கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். மேக்சிமம் தனி குருத்தனை இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமைஞ்சு வருது. இல்லை, இன்றைக்கி உள்ள சூழ்நிலை பொருளாதாரத்தை தேடி வெளியில் ஓடுற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தனி குருத்தனை இருக்கிறதா இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதாவது மாமியாரோட அந்த ஜாதகரோட அம்மா கொஞ்சம் ஒத்துப்போகாத சூழ்நிலைகளும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். யதார்த்தமாகவே வேலை தொழில் விஷயமாக வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது. அதாவது ஆணவ ஜாதகத்தில் சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறப்ப, என்னோட அனுபவத்தில் இந்த பூர நட்சத்திரத்துக்கான ஆண் ஜாதகம் அனுபவ உண்மையாகவும் இருக்கிறது. இதை கேட்குறவங்க பலன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள், உண்மையாக இருக்க பட்சத்தில் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. எல்லோரும் இன்புற்று இருக்க, நினைப்பெதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.